ஓம் சைரா, ஜெய் சைரா. என் அன்பின் பிரியமே, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணங்கள் தேவையே இல்லை. அரண்மனையை ஒட்டி வசித்த பிச்சைக்காரன் ஒருவன் அந்த அரண்மனை கதவில் ஒட்டப்பட்டிருந்த அறிவிப்பை கண்டான். அதில் மன்னர் விருந்தளிக்கப் போவதாகவும் அரச உடை அணிந்து வருவோர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. பிச்சைக்காரனோ தான் அணிந்திருந்த கந்தல் உடைகளை ஒரு முறை மேலே கீழே பார்த்து கொண்டான். நிச்சயமாக அரசரும் அவருடைய குடும்பத்தினரும் மட்டுமே ராஜ உடை உடுத்தியிருக்க முடியும் என எண்ணினான். திடீரென அவனுக்குள் ஒரு எண்ணம். அந்த மாதிரி எண்ணுகிற அளவுக்கு தனக்குள் ஏற்பட்ட துணிச்சலை பற்றி யோசித்த போதே அவனுக்குள் நடுக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அரண்மனை வாசலை அடைந்தான். அரண்மனை காவலனிடம் ராஜாவை பார்க்க வேண்டும் என்றான் பிச்சைக்காரன். அந்த காவலன் அரசரிடம் அனுமதி வாங்கி வந்தான். உள்ளே வந்த பிச்சைக்காரனிடம், என்னை பார்க்க வேண்டும் என்றாயாமே என்றார் அரசர். ஆமாம் அரசே, நீங்கள் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்ள எனக்கும் ஆசை. ஆனால் என்னிடம் ராஜ உடைகள் இல்லை. என்னை அதிக பிரசங்கி என நினைக்காவிட்டால் உங்களது பழைய ஆடையை அளித்து உதவினால் அதனை அணிந்து கொண்டு விருந்துக்கு வருவேன் என்றான் மிகவும் பவ்யமாக. அதே நேரம் மன்னர் என்ன சொல்வாரோ என நடுங்கியபடி அவரையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் மன்னர் அவனுக்கு ராஜ உடை ஒன்றை வழங்கினார். அந்த உடையை உடுத்தி கொண்டவன் கண்ணாடி முன் நின்று கவனித்தான். தோற்றத்தில் கம்பீரம் மிளிர்வதைக் கண்டு வியந்தான். அப்போது மன்னர் அவனிடம், விருந்தில் கலந்து கொள்வதற்கு தகுதி உடையவனாகிவிட்டாய். அதைவிட முக்கியமான ஒன்று, இனி உனக்கு வேறெந்த உடையும் தேவைப்படாது. உன் ஆயுள் முழுவதும் இந்த உடை அப்படியே இருக்கும். துவைக்கவோ தூய்மைப்படுத்தவோ அவசியம் இருக்காது என்றார். கண்ணீர் மல்க மன்னருக்கு நன்றி கூறிவிட்டு கிளம்பிய அவன் மூளையில் கிடந்த தனது பழைய ஆடைகளை கவனித்தான். அவனது மனம் சற்றே சலனப்பட்டது. ஒருவேளை அரசர் கூறியது தவறாக இருந்து இந்த உடைகள் கிழிந்துவிட்டால் அப்போது நமக்கு பழைய உடைகள் தேவைப்படுமே என யோசித்தான். சட்டென சென்று தன் பழைய உடைகளை வாரி கொண்டான். வீடு வாசல் இல்லாத அவனால் பழைய துணிகளை எங்கேயும் வைக்க முடியவில்லை. எங்கே போனாலும் பழைய ஆடைகளையும் சுமந்தே திரிந்தான். மன்னர் அளித்த இரவு விருந்தையும் அவனால் மகிழ்ச்சியாக ஏற்க முடியவில்லை. அடிக்கடி கீழே விழுந்துவிடும் பழைய துணிகளை சேகரிக்கும் மும்முரத்தில் பரிமாறப்பட்ட பதார்த்தங்களை சரிவர ருசிக்க முடியவில்லை. அரசர் சொன்னது உண்மை என்பது நாளடைவில் அவனுக்கு புரிந்தது. அவர் கொடுத்த ஆடை அழுக்காகவோ கிளியவோ இல்லை. ஆனாலும் அந்த யாசகனுக்கு பழைய உடைகள் மீது நாளுக்கு நாள் பிடிப்பு அதிகமானது. மக்களும் அவனது ராஜ உடையை கவனிக்காமல் அந்த கந்தல் மூட்டையையே பார்த்தனர். அவனை கந்தல் பொதி கிழவன் என்றே அழைத்தனர். இறக்கும் தருணத்தில் இருந்த அவனை பார்க்க அரசர் வந்தார். அவனது தலைமாட்டில் இருந்த கந்தல் மூட்டையை பார்த்து அரசரின் முகம் சோகமாவதை கண்டான். ஆரம்பத்திலேயே அரசர் சொன்ன செய்தி நினைவுக்கு வந்தது. பழைய துணி மூட்டை அவனது வாழ்நாளின் மொத்த மகிழ்ச்சியையுமே பறித்துவிட்டது. அந்த யாசகனிடம் மட்டுமல்ல, நம் எல்லோரிடமும் அப்படி ஒரு மூட்டை இருக்கிறது. அதனுள் விரோதம், கோபம், கவலை, சோகம், பகைமை என பல பெயர்களில் வேண்டாத பொருட்கள் இருக்கின்றன. அவற்றை பாதுகாப்பதிலேயே நாம் கவனம் செலுத்துவதால் நமது வாழ்வில் வீசுகின்ற மகிழ்ச்சி தென்றலை நுகர முடியாமல் இருக்கின்றோம். நம்முடைய தீராத கோபம் எத்தனை இன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்பட முடியாமல் செய்து விடுகிறது. நமது மகிழ்ச்சிக்கு மாபெரும் தடையாக இருப்பது நமது கடந்த காலம் பற்றிய சிந்தனைகளே. அவற்றை மூட்டையாக கட்டி நம்மேல் ஏற்றிக்கொண்டு இறக்கி வைக்க முடியாமல் இம்சைக்கு உள்ளாகிறோம். நண்பர் ஒருவர் நம்மை பார்த்து புன்னகைக்கும் போது கூட, நேற்று இவர் நம்மிடம் எரிச்சலுடன் நடந்து கொண்டாரே என்ற கடந்த கால நினைவு கதவை திறந்து கொண்டு உள்ளே வருகிறது. அவரோடு நம்மால் சகஜமாக பழக முடிவதில்லை. செயற்கையான பிளாஸ்டிக் புன்னகையுடன் மனிதர்கள் வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை வறண்டுவிடும். வாழ்க்கை தினமும் நமக்கு புது துணிகளை நெய்து தருகிறது. நமக்கோ பழைய துணிகளில் ஒரு நூலை தூக்கி எறியவும் மனமில்லை. நம் வீடுகளில் என்றோ வாங்கிய பல பொருட்கள் நிரம்பி இருக்கின்றன. அவற்றால் எந்த பயனும் இல்லை. மனதில் மகிழ்ச்சி இருக்கிறது, ஆனால் அதை உனக்கு வெளிப்படுத்த தெரியவில்லை. யாரிடமும் சினம் கொள்ளாதே, பழிக்கு பழி வாங்க நினைக்காதே. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்து விட்டு போ. நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.